வணக்கம் ஊற்றன். சொல்லுங்க கோடங்கி, இன்னைக்கு வந்து காலையில இருந்து நீங்க பரபரப்பா ரொம்ப பிஸியா இருந்த மாதிரி தெரிஞ்சது. அப்புறம் வந்து பெருசா பிஸி இயக்குனர் டி ராஜேந்தரோட புதுப்பட அறிவிப்புல எல்லாம் உங்களை பார்த்த மாதிரி எல்லாம் சொன்னாங்க. அங்க பிஸி தான். இன்னைக்கு டிஆர் வந்து சில வருடங்கள் கழித்து புதிதா இயக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை ஒன்று விட்டாரு. அப்புறம் அந்த படத்தோட பேரை டைட்டில் வந்து இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணாரு. என்ன பேர் வச்சிருக்காரு? என்ன அவர் காதல் தவிர வேற எதுவும் வச்சிருக்க மாட்டாரு. என்ன வச்சிருக்காரு பேரு? இன்றைய காதல் டா, டுடேஸ் லவ் டா. ஓ, இன்றைய காதல் டா, இன்றைய காதல் டா. ஓகே. அப்புறம் நான் கேள்விப்பட்டேன் அதுல வந்து ஏதோ ஒரு பெண் டான் யாரோ நடிக்கிறாங்களாமே. அவங்க வந்து ஒரு பிரபலமான நடிகர், நடிகை, சாரி, பிரபலமான நடிகை. ஓகே, யார் அது? கல்யாணமா ஆயிடுச்சு சமீபத்துல தான். அவங்க வந்து டானா நடிக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல இன்றைய காதல்டா திரைப்படத்துல அவங்க தான் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர். அதாவது வந்து லேடி டானா நடிச்சிருக்காங்க. ஓகே, நடிக்கிறாங்க, நடிச்சிட்டாங்கல்ல, நடிக்கிறாங்க, நடிக்க போறாங்க. ஆமா, சரி. அதுல என்ன விசேஷங்கள் புதுசா ஏதாவது என்ன சொன்னார்? ஏன்னா வழக்கமா டிஆர் உடைய பத்திரிகையாளர் சந்திப்புல பரபரப்பு இல்ல. படத்தை பத்தி நான் கேட்கல, அது இனிமே தான். ஏன்னா முதல் அறிவிப்பு இல்ல, அதான் பேரை சொல்லிட்டீங்க, ஹீரோயின் யாருன்னு சொல்லிட்டீங்க, அதை விட்டுருங்க. அந்த அந்த பத்திரிகையாளர் சந்திப்புனாவே அவர் பத்திரிகையாளர் சந்திப்புல பரபரப்புகளுக்கு பஞ்சம் இருக்காது இல்ல. அவர் சொல்லிட்டாரு, பேசி எல்லாம் முடிச்சு இந்த படத்தை பத்தி தான் பேசினாரு. பேசிட்டு வந்து கேள்வி பதில் வரும்போது இது ஒரு நல்ல விஷயமா சொல்லியிருக்கேன், அதனால எதுவும் கான்ட்ரவர்சி எல்லாம் கேள்வி கேட்டு அதெல்லாம் இதுல பண்ணாதீங்க, அது வேற இடம் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அப்படிலாம் அவர் சொல்லவே மாட்டாரு. எல்லாத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஒரு பரபரப்பான நபராச்சு அவர் சொன்னாரு. அப்புறமா அதுல ஒண்ணு சொன்னாரு, என் பையன் பேச்ச கேட்டதை நான் விட்டுட்டேன், நான் வேற ஒரு டைட்டில் வச்சிருந்தேன், ஜூலை மாசமே நான் பூஜை போடுறதா. ஈகே நகரம் ஏதோ, ஈகே நகரம் ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் படமா. அப்புறம் அவங்க பையன் மிஸ்டர் டி சிலம்பரசன் எஸ்டிஆர் சொன்னாராம், அப்பாப்பா நான் உன் பையனா இருந்து சொல்றேன், நீங்க நீங்களாவே இருங்க, நீங்க அந்த மாதிரி எல்லாம் பொலிட்டிக்கல் சட்டையர் எல்லாம் பண்ணிட்டு நீங்க போனலாம் ஒண்ணு இல்ல, நீங்க அந்த மாதிரி எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அதனால அவர் வந்து அதை விட்டுட்டாரு. ஆமா, விட்டுட்டாரு. சரி சரி சரி. இப்ப பத்திரிகையாளர் சந்திப்புல வந்து கண்டிப்பா அவர்கிட்ட ஒரு அரசியல் கேள்வி எல்லாம் கேட்டிருப்பாங்க, ஏன்னா அவர் வந்து ஒரு கட்சி தலைவராலாம் இருக்காது, அதெல்லாம் கேட்கல. கேட்ட போது வந்து அவரும் வந்து வார்த்தை விட்டாரு, விஜய் மட்டும்தான் சிகரெட் பிடிக்கிறாரா, மத்த நடிகர்கள்லாம் கேட்கலாரா, ஏன் விஜய் மட்டும் கேக்குறாங்கன்னு. அப்புறம் வந்து அது ஒரு வாக்குவாதம் ஒரு பத்திரிகையாளருக்கும் அவருக்கும் நடந்துருச்சு. மத்தவங்களாம் கேட்கறதுக்காக, ஏன் தமிழ்நாட்டில் வந்து சிகரெட்டை ஒழிக்க முடியுமா, இவங்களால தமிழக அரசால சிகரெட்டை ஒழிக்க முடியும், நிறுத்த முடியுமான்னு. அப்புறம் நம்ம வாய் சும்மா இருக்காது பூந்து, ஏங்க யாரும் வந்து படத்துல வந்து ஏன் சிகரெட் பிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வந்து தடை போடும் சொல்லி சொல்லல. அவங்க சொன்னதெல்லாம் வந்து சிகரெட்டை விளம்பரப்படுத்தாதீங்க, புகைப்பிடிக்கிற காட்சியை வந்து ஃபர்ஸ்ட் லுக்லயோ இல்ல விளம்பரத்திலயும் வைக்காதீங்க, பிரபலங்கள் விளம்பரத்துல. என்ன காரணம்னா, பிரபலங்கள் ஏன் வைக்காதீங்கன்னு சொல்றாங்கன்னு சொன்னாலே, இந்த சினிமா பொதுவாவே சினிமாக்காரர்கள் வந்து அவங்க பின்புலத்தில் இருக்கிற ரசிகர்கள் என்னென்ன பண்ணுவாங்கன்னா, தான் ஹீரோ என்ன பண்றாரோ அதை நானும் செய்யணும், தானும் அந்த இடத்த பொருத்தி பார்த்துப்பா, அதனால வேணாம்னு சொல்றாங்க. மத்தபடி வேற ஒண்ணு இல்ல, அது வந்து ஒரு தீய, ஒரு உடல் உடல் நலத்தை கெடுக்கிற விஷயம் இல்ல. அது உப்பு சப்பு இல்ல. அப்புறம் சிம்பு இந்த படத்துல பாடுறோம், தேவைப்பட்டால் பாடுவாரு. நான் கேட்டேன், அப்புறமா வந்து எங்க உங்க பையன் வந்து குரலரசன் இருக்காரு, ரெண்டாவது பையன், அவர் வந்து இதுல எதனா கலந்துக்கிறார் இல்ல? அவர் மியூசிக் டைரக்டர் ஆயிட்டாரு, அவர் வந்து இதன மாதிரில வந்து மியூசிக் டைரக்டர் ஆனாரு, இதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு ஹாலிவுட்ல ஒரு ஆல்பம் பண்றாருனாரு. அவ்வளவுதான், விஷயம் இல்லையா? ஒண்ணும் முடிஞ்சுதா? வேற எதுவும் இல்ல. இல்ல, ஒரு கண்டிப்பா ஏதாவது ஒரு பரபரப்பு இருந்திருக்குமே, யோசிச்சு எதுவுமே இல்லையா? இல்ல இல்ல, படம் முடிச்சு படம்ன்ற பிரஸ் மீட் முடிச்சு எல்லாம் கிளம்பிட்டோம், நம்ம தான் ஒட்டுறாச்சு அப்படின்னு நின்று, அப்படி யாருன்னா எதனா செய்தி கிடைக்குதா என்ன அப்படின்னு வந்து நின்று பாப்போம், எதனா காதல் எதனா கேட்டுதானே. அந்த மாதிரி நான் வந்து என்ன பண்ணேன்னா, வெளியில நின்னு அவங்க வீட்டுக்கு வெளியில நின்னும்போது நானும் இன்னொருத்தர் நண்பரும் பேசினப்ப, டமால் டமால்னு சதம், ஆ ஊனு ஒரு குரல் கேட்டு, அது வழக்கமா இல்ல இல்லங்க, வாழ்த்து கோஷமா இருக்கும், ரசிகர்கள் வாழ்த்து கோஷமா இருக்கும்.
அந்த சத்தம் வந்து ஒண்ணு அது வந்து சிம்பு இருக்காருல்ல சிம்பு வந்து பிரஸ் மீட்னு வச்சுட்டாரு பிரஸ் வந்து 50 பேர் தான் வராங்க 100 பேர் அவரோட ரசிகரை வச்சு கைத்தட்ட சொல்லுவாரு அது அப்புறமா சிம்பு பத்தி பேசும்போது நான் சொல்றேன் இன்னைக்கு டிஆரும் வந்து உள்ள வந்து சாதாரணமா எதனா மோலம்லாம் அடிப்பாரு அவரோட மியூசிக்லாம் நான் ரொம்ப எனக்கு விருப்பம் அவரோட லிரிக்ஸ் எனக்கு ஆனா இன்னைக்கு வந்து இந்த ஒரு ஸ்டண்ட்டுக்கோசம் நானும் ட்ரம்ஸ் அடிக்கிறேன்னு அடிச்சாரு அடிச்ச போது எப்படி இருந்துச்சுன்னா சாவுக்கு மோலம் வாசிச்ச எப்படி இருக்குமோ அந்த மெட்டில வாசிச்சாரு இன்னைக்கு துக்கத்துக்கு வாசிக்கிற மாதிரி அதே மூலத்துல வந்து கோயில் ஃபங்க்ஷனுக்கு வாசிக்கும் போது மங்களகரமா இருக்குங்க அதே மூலத்தை சாவு வாசிச்சு அப்படி அந்த மாதிரி ஒரு மெட்டில தான் இன்னைக்கு வாசிச்சாரு சரி அது விட்டுருங்க நீங்க இந்த சத்தம் நீங்களே என்ன வாழ்த்து கோஷம் தான் எல்லாம் முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் நான் வெளியில இருந்தேன் திருப்பி நான் உள்ள ஓடணும் என்னன்னு பார்த்தா ஒரு சில பத்திரிகையாளர் தானே அப்ப ஆயின் கத்த டிஆர் கோரில் கேக்குது தெரு வைக்கும் அப்புறம் நான் உள்ள ஒண்ணு எதிர்பார்த்தேன் கத்துறாங்க ஒரு மூணு பேர் இருக்காங்க அந்த மூணு பேரும் என்ன நீங்க காசு கொடுத்தா பரவாயில்ல வீட்டுக்குள்ள வந்தாலும் சேர்க்கணும் அடப்பா எங்கடா டிஆர் வீட்டுல கடங்காரம் வந்திருக்கா டிஆர் வீட்டுல வந்து கடங்காரம் வர்றதுக்கு சான்சஸ் இல்ல இவர் வந்து ஏமாத்த மாட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்களே அப்படின்னு பார்த்தேன் கேக்குறான் சரி ரைட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் தலின் பெட் அவரு தலின் பெட் நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அப்புறம் அவர்கிட்ட விசாரிச்சேன் விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது இது நம்மால் படத்துக்கு வந்து டிவியில ப்ரொமோஷன்ஸ் பண்றதுக்கோசரம் விஷன் டைம்னு ஒரு கம்பெனியை ஹையர் பண்ணிருக்காங்க அதுல இருந்து ரஞ்சித் தான் வந்திருந்தாரு இன்னைக்கு ஹையர் பண்ணிருக்காங்க அவங்க கிட்ட அந்த கான்ட்ராக்ட கொடுத்து பண்ணுனா 60-70 lakhs ஏதோ ஒரு அமௌண்ட் எனக்கு சரியா தெரியல அந்த அமௌண்ட் பேசி முடிச்சிருக்காங்க அதுல 50 சில்லறை கொடுத்துட்டாங்க பேலன்ஸ் வந்து 11,34,000 ஏதோ பெண்டிங் இருக்கும் அது பல மாசம் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி முடிஞ்சா 2 வருஷம் பல பஞ்சாயத்துக்கு அப்புறமா வந்துச்சு பழம் ஒன்னும் காசு வரலையா போய் கேட்டுனே இருந்தாங்க குடுக்கறதே இல்லையா ஒரு வருஷம் கணக்கில் ஆயிடுச்சு போலது இப்போ 2 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு அதனால போனா தெருநாயோட கேவலமா ட்ரீட் பண்றாங்க சார் கேட்டை போட்டுட்டு உள்ள சேர்க்கறதுல அங்க கேமரா இருக்கு அதுல பாப்பாங்க உள்ள வராதுன்னா நாங்க போக முடியாது இல்ல நீங்க சொன்னீங்களே என்னங்க இது ஏங்க அவர் வந்து அந்த மாதிரி எல்லாம் ட்ரீட் பண்ற ஆளே கிடையாதுங்க நீங்க என்ன ஸ்ட்ரீட் டாக்னு சொல்றீங்க அவன் சொல்றான் ஸ்ட்ரீட் டாக் ஆட்டனா அப்புறம் தான் தெரியுது என்னடா டிஆர் நான் யோசிச்சேன் இதுக்கு முன்னாடி டி ராஜேந்தர் வந்து பேசும்போது ரெண்டு பிரஸ் மீட்ல வந்து என்ன சொல்ற என்ன வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சி வந்து என்கிட்ட படம் வாங்கிட்டு காசு கொடுக்கலன்னாங்க இவரே ஏமாந்துட்டு ப்ரொடியூசர் கவுன்சில் நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லி சொன்னாரு என்னடான்னு பார்த்தா அப்புறம் அவங்க சார் அது எப்படியோ எனக்கு தெரியல சார் ஆனா எனக்கு வந்து காசு வர வேண்டிய காசு வரணும் சார் கொடுக்க மாட்டேன்றாரு சார் வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டேன் சார் அதனால உள்ள போனேன் இத்தனை நாள் போக முடியாம போயிடுச்சு பிரஸ் மீட்னு தெரியும் அந்த பிரஸ் மீட்னா உள்ள நீங்க உள்ள வந்தாங்களா என்ன போலாம் சொல்லுங்க ஓகே ஏன்னா இது ஒரு அதிர்ச்சியா இருக்கு இந்த தகவல் ஏன்னா அவர் நியாயம் பேசுவாரு டிராஜேந்தர் வந்து அவர் மேல எந்த அலிகேஷன் பண்ண ஆனா இன்னைக்கு வந்து கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் ஷாக் ஆயிட்டேன் டிராஜேந்தர் வந்து ஒரு 11 லட்சம் வந்து ஒரு விளம்பர கம்பெனிக்கு கொடுக்காம ஏமாத்திட்டதான் அவர் எங்ககிட்ட கிளியர் கட்டா சொல்றாப்ல செய்தி வந்திருக்கு பாருங்க மெசேஜ் அது என்னன்னு பாருங்க ஓகே நன்றி வணக்கங்க உங்களோட ஒற்றன் துறைங்க வணக்கம் உங்கள் கோடங்கி